உங்களுக்கு மன வலிமை குறைவாக இருக்கும்போது நம்முடைய ஆற்றல் மற்றும் உத்வேகம் மோட்டிவேஷன் குறைந்து போயிடும். இதுலேயுமே ஆர்வம் இருக்காது, முயற்சியே எடுக்க மாட்டோம், எது செய்தாலும் பயனில்லைன்னு ஒரு தோல்வி மனப்பான்மை நமக்குள்ளே வந்துடும். மன வலிமை அடைகிறதுக்கு ஒரு அற்புதமான ரகசியம் இருக்குது, அதை ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்தில் கிரேக்கத்தில் பிலிப் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஒருவர் இருந்தார். ஒருமுறை அவரிடம் கட்டுக்கடங்காத ஒரு காட்டு குதிரை ஒன்றை ஒருவன் கொண்டு வந்து, இது ஒரு உயர்ந்த ரக குதிரை, வீரமிக்க ஒன்று, வேண்டுமென்றால் சோதித்து பாருங்க, சோதித்து பார்த்து விட்டு வாங்குங்கள் என்று சொன்னான். பிலிப் மன்னர் வியப்போட பார்த்தார், நாம பார்க்காத குதிரையா, அதென்ன அவ்வளவு வீரம் மிக்க குதிரை, சோதித்து பார்த்து விடலாம் என்று அவரிடம் இருந்த பலம் மிக்க படை வீரர்களை அழைத்தார். அதில் ஒரு வீரரை குதிரையை அடக்க சொன்னார். மைதானத்துக்குள்ளே சென்ற படை வீரனை ஒரு சில நொடிகளில் குதிரை உதைத்து எரிந்து விட்டது. அடுத்தடுத்து ஒவ்வொரு பலம் மிக்க வீரர்களாக முயற்சி செய்கிறாங்க, எல்லோருமே அதை அடக்க முடியாமல் தோற்றே போய்விடுகிறார்கள். இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அவருடைய 13 வயது மகன், தந்தையே நான் ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கட்டுமா என்று கேட்டான். தந்தையோ, இத்தனை வீரர்கள் முயற்சி செய்து விட்டார்கள், உன்னால் எப்படி இந்த குதிரையை அடக்க முடியும் என்று கேட்டார். அதுக்கு அந்த சிறுவன், ஒரே ஒரு தடவை நான் முயற்சி செய்து பார்க்கிறேனே என்று சொல்ல பிலிப் மன்னரும் மறுக்க வழியில்லாமல் அனுமதித்தார். அந்த சிறுவன் சில நிமிடங்கள் குதிரையை கூர்மையாக அவதானிக்கிறார். அதற்கு பிறகு அந்த குதிரையை சூரியனை நோக்கியதாக திருப்பி நிறுத்தி வைத்தார். அத்தனை நேரம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட குதிரை படிப்படியாக அமைதியடைய தொடங்கியது. கடிவாளத்தை உறுதியாக பிடித்து கொண்ட சிறுவன் அந்த மைதானத்தை சுற்றி குதிரையில் வலம் வந்தார். சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். மன்னர் தன்னுடைய மகனை அழைத்து, எப்படி இது உன்னால் சாத்தியப்பட்டது, இத்தனை பேர் அடக்க முடியாமல் போன ஒரு காட்டு குதிரையை நீ எப்படி அடக்கினாய் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்போது மகன் சொன்னார், தந்தையே, அந்த குதிரையை நான் கவனமாக அவதானித்தேன், அந்த குதிரை கோபமாக இல்லை, நம் வீரர்களுடன் முரட்டுத்தனமாக சண்டையிடக்கூடிய மனநிலையிலும் அது இருக்கவில்லை, அது பெரும் பதட்டமாக இருந்தது, தன்னுடைய நிழலை பார்த்து அது பயந்து போயிருந்தது, நான் அதை சூரியனை நோக்கியதாக நிறுத்திவிட்டேன், அதனுடைய நிழல் பின்னோக்கி செல்ல அது அமைதியடைய தொடங்கியது, பிறகு அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் என்றான் அந்த சிறுவன். இதை கேட்ட மன்னர் வியப்படைந்தார். ஒன்றை கூர்மையாக கவனிக்கிற ஆற்றல் படைத்த அந்த 13 வயது சிறுவன் 20 வயதில் எதிரிகளை அழித்து கிரேக்கத்தின் புகழ்பெற்ற வரலாறு பேசுகிற மகா அலெக்சாண்டராக உருவாகினார். அவருடைய வாழ்நாள் முழுக்க அதே குதிரை அவருக்கு துணை இருந்தது என்றும் வரலாறு பதிவு செய்கிறது. பல வருட அனுபவம் மிக்க பலம் பொருந்திய படை வீரர்களால் முடியாததை 12 வயது சிறுவன் முடிக்க காரணமாக அமைந்தது அவனுடைய மன வலிமை. வாழ்க்கையில் மன வலிமை இருந்தால் எதையுமே துணிந்து செய்யலாம். அந்த மன வலிமையை வளர்த்து கொள்வதற்கு மகா அலெக்சாண்டர் கையாண்ட ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? மைண்ட்ஃபுல்னஸ் என்கிற மன விழிப்பு நிலை. மன வலிமை அடையணும்னா நமக்குள்ள மன விழிப்பு நிலை இருக்க வேண்டும். இப்போ உங்க மனசு ஒரு குரங்குன்னு கற்பனை பண்ணுங்க. அது எப்பவும் ஒவ்வொரு கிளையிலும் தாவி தாவி ஒவ்வொரு எண்ணத்திலும் சிக்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கும். மன விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தால் அந்த குரங்கை அமைதியாக உட்கார வைக்க முடியும். உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனித்து இப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிந்து கொண்டு நிதானமாக முடிவெடுக்கிறதுக்கும் அது வழிவகுக்கும். எப்படி அந்த கட்டுக்கடங்காத குதிரையை மகா அலெக்சாண்டர் ஒரு 12 வயது சிறுவனாக அடக்கினாரோ அதே போல் ரொம்ப எளிமையாக சொன்னால், காரியாலயத்தில் வேலை செய்கிறீங்க, ஒரு நாள் அதிகமாக வேலை இருக்குது, இவ்வளவு வேலைகளையும் எப்படி முடிப்பேன்னு கவலைப்படாமல் இப்போது எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கவனித்து அந்த சூழலை புரிந்து கொண்டு குறித்த தருணத்தில் சரியான முடிவை எடுக்கிறதுக்கு நமக்கு மன விழிப்பு நிலை ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த தருணத்திலும் நமக்குள்ளே மன விழிப்பு நிலை சிறப்பாக இருக்கணும்னா நாம் முதலாவது நிகழ்கால தருணத்தில் நமது கவனத்தை கூர்மையாக்கணும். த பவர் ஆஃப் நவ் புத்தகத்தில் ஆசிரியர் ஏகா டோலே சொல்லுகிறார், வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான தருணம், ஆனால் நாம் அது குறித்து ரொம்ப குறைவாக தான் சிந்திக்கிறோம், அதுதான் நிகழ்கால தருணம். எதனால் இந்த நிகழ்கால தருணம் மிக முக்கியமானதுன்னா, நாம் உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த தருணத்தில் தான் நடக்குது. கடந்த காலம் அப்படிங்கிறது கடந்து விட்டது, எதிர்காலம் அப்படிங்கிறது இன்னும் வரவே இல்லை. எனவே நிகழ்காலத்தை தவிர வேறு எந்த கணத்திலும் வாழ்வது பயனற்றது என்றார். முதல்ல நான் சொன்ன அந்த கதையில் 13 வயது மகா அலெக்சாண்டர் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படலை,
எத்தனையோ வீரர்கள் வந்தாங்க, பலம் மிக்கவர்கள் வந்தார்கள், ஒரு சில நொடிகளில் தூக்கி எறியப்பட்டாங்க. அதை நினைத்து கவலைப்படலை. எதிர்கால பயமும் அவனுக்கு இருக்கலை. நானும் இப்படி தூக்கி எறியப்பட்டா என்ன நடக்கும், எனக்கு காயம் ஏற்படும், என்னுடைய கால் முறிந்தால் அது எனக்கு வேதனை தரும் என்று அவன் வருந்தவில்லை. ஒரு சில நிமிடங்கள் அவன் கூர்மையாக அந்த குதிரையை கவனிக்கிறான். அந்த தருணத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்கிற ஒரு மன விழிப்பு நிலை மகா அலெக்சாண்டருக்கு இருந்தது. உங்களுடைய மூச்சு அவதானிக்கிறது, சுற்றி கேட்கக்கூடிய சத்தங்களை ஆழமாக கேட்பதுன்னு, நிகழ்கால தருணத்தை கவனிப்பது, அதில் முழுமையாக வாழ்வது மன விழிப்பு நிலைக்கான முதல் படி நண்பர்களே. உதாரணமா, ஒரு ரிசர்ச் பேப்பரை நீங்க 14 நாட்களுக்குள்ள சமர்ப்பிக்கணும், ஆனா 4 நாட்கள் வீணா தள்ளி போட்டுட்டீங்க. இப்போ நீங்க கடந்த காலம் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும், அல்லது இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு அப்படின்னு அதிக வேலை இருக்கிற அந்த சுமையை நினைத்து வருத்தப்பட்டாலும், உங்களுடைய இலக்கை அடைய முடியாது. மாறாக, இப்போ உங்களை சுத்தி இருக்கிற சூழலை கவனிங்க. 10 நாள் தான் இருக்கு, என்ன செய்யலாம்? ஒரு சிறு தொடக்கமாக அதற்கான ஒரு அவுட்லைனை தயார்படுத்தலாம். இலக்குகளை பகுதிகளாக பிரித்து முதல் படியை எடுத்து வைக்கலாம்னு தொடங்கினீங்கன்னா, எஞ்சிய நாட்களில் அதை முடித்து விடுவதற்கான ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக, முதலாவது, நிகழ்கால தருணத்தில் கவனத்தை கூர்மையாக்குங்க. மன விழிப்பு நிலைக்கு இது மிக அவசியம். இரண்டாவது, நீங்கள் எப்பவும் மன விழிப்பு நிலையில் இருந்தால் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக பதிலளிக்கக்கூடிய திறன் மேம்படும். அதாவது, ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். காரியாலயத்தில் நீங்கள் செய்த ஒரு காரியத்துக்கான நட்பெயரை உங்களுடைய நண்பர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் பெற முயற்சிக்கிறார்னா, உடனே கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு இடைநடுவே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக பதிலளிக்கலாம். அமைதியாக அவர் உரையாற்றி முடிக்கும் வரைக்கும் காத்திருந்து, அதற்கு பிறகு அவரை தனிப்பட்ட முறையில் அணுகி நிலைமையை விளக்கப்படுத்தி எடுத்து சொல்லலாம். அந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறீர்கள், அது உங்களுடைய முயற்சி உழைப்பு என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தலாம். அது தேவையில்லாமல் பதட்டமடைவதை தணித்து உங்கள் நிலையை இன்னும் உயரச் செய்யும். இப்படி இந்த மன விழிப்பு திறன் நமக்கு எதிர்பாராத தருணங்களையும் அதிகம் தேவைப்படும் போதும் பயனுள்ளதாக இருக்கும். ஆக, அதிகம் மன வலிமை வேண்டும் என்று நினைக்கிற நண்பர்கள், முதலாவதாக மன விழிப்பு நிலையை வளர்த்து கொள்வது அவசியம். அப்படி மன விழிப்பு நிலையை வளர்த்து கொண்டால் உங்களுடைய கவனத்தை நீங்கள் கூர்மையாக்கலாம். எதிர்காலம் பற்றிய கவலை, கடந்த கால சோகங்களில் சிக்கிக்காமல், இப்போ நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிதலோடு இந்த தருணத்தில் கவனம் செலுத்துவதற்கு கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, எதிர்வினையாற்றுவதை கட்டுப்படுத்தலாம். ஏதாவது நடந்த உடனே கோபமாக சோகமாக ரொம்ப கவலைப்படாமல் நிதானமாக யோசித்து பதிலளிக்கக்கூடிய அந்த மன விழிப்பு நிலை எதிர்வினையாற்றுவதை கட்டுப்படுத்தும். மூன்றாவது, உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்க உதவும். உங்களுடைய சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வதால் மன அழுத்தம் குறையும். நான்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யலாம். உங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டையுமே புரிஞ்சிட்டு அதை முன்னேற்றுவதற்கு அது உங்களுக்கு உதவும். ஆகவே நண்பர்களே, மன வலிமை அதிகப்படுத்துறதுக்கு மகா அலெக்சாண்டர் அறிந்து வைத்திருந்த மன விழிப்பு நிலை என்கிற ரகசியத்தை நாமும் பயன்படுத்தலாம். மைண்ட்ஃபுல்னஸை வளர்த்துக்கொள்ள கவனமான மூச்சு பயிற்சி, நடை தியானம், அல்லது இணைய வழியிலான யோகா வகுப்புன்னு எத்தனையோ பயிற்சிகள் இருக்குது. உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு வாழ்க்கைக்கு பொருந்துகிற ஒன்றை தெரிவு செய்து நீங்கள் பயிற்சி செய்யுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் நண்பர்களோடு ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களுடைய காமெண்ட்ஸையும் பதிவு செய்யுங்க.